தப்பு தான் தப்பு தான் கேட்க கூட சொல்றீங்களா வெட கூட தான் அவர் எல்லாம் அது கேட்க விடணும் அதெல்லாம் சும்மா கதை நோய் இல்லையா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் கொரோனா இல்ல மதுரைய பத்தி பேசுறதுக்கு சசிகுமார் விஷால் நிறைய பேர் இருக்காங்க மெட்ராஸ பத்தி நான் தானே பேசி ஆகணும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது நம்ம மெட்ராஸ் சேனல் நம்ம இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிவ்யூ எடுக்கலாம்னு வந்திருக்கோம் என்ன ரிவ்யூனா June 22 நம்ம தளபதி பர்த்டே தளபதி பர்த்டே அன்னைக்கு இந்த லாக்டவுனே மீறி தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து தளபதி கேக்கு வெட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை பற்றி தளபதி ஃபேன்ஸ்கிட்டையும் அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களே அது கரெக்டாக தப்பா அதனால் என்ன ஒரு பாதிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆக்டர்ஸ் ஃபேன்ஸ்கிட்டையும் நம்ம ஒரு டபுள் ட்விஸ்டிங் கேம் ஒன்று விளையாட மாதிரி ஒரு புது ரிவ்யூ ஒன்று எடுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கத்தில் யார் ஃபேன் தலை ஃபேன் அதெல்லாம் இப்போ வந்து லாக்டவுன் இப்போ அடிச்சிட்டாங்க இந்த லாக்டவுனில் இப்போ தளபதி பர்த்டே வரப்போது June 22 தளபதி ஃபேன்ஸ்ல வந்து தளபதி பர்த்டே கொண்டாடுவாங்க அதை பற்றி அது கரெக்டாக தப்பாத்தில் கரெக்டு தான் அதை கொண்டாடுவாங்க தான் இப்போ கொரோனா அதிகமாக பரவிட்டு இருக்கு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டுருக்கு லாக்டவுனில் வெளியே வரக்கூடாது சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் சென்னையில் அதிகம் டைட் பண்ணியிருக்காங்க அதை மீறி கொண்டாடுவாங்களே அது வந்து தப்பாக கரெக்டாக தப்பா கொண்டாடுவாங்க கண்டிப்பாக கொண்டாடுவாங்க ஏன் தலை அது கொரோனா பரவாயில்ல பரவாயில்லையா உங்களுக்கு பரவாயில்லையா அது மாஸ்க் போட்டுனே க்ளவுஸ் போட்டுனா வெட்டுவானு பசங்க மாஸ்க் போட்டு க்ளவுஸ் ஆனா வெட்டி ஆவானு கண்டிப்பா வெட்டுவானு எப்படியாவது கண்டிப்பா கொண்டாடுவானு தடிச்சிக்க வந்தாலும் சரி தடிச்சிக்க வேணும் தலை போய் தானே முக்கியம் தடியோட வந்து லாக்டவுன் பண்ணிட்டாங்க முதல்ல விஜய் பத்திரனா மூணு வீட்டுல எட்டு போயிருவான் இவனுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும்டா என்ன தெரியும் தலைபத்திரியா கொரோனா டைம்ஸ்ல எப்படி வெட்டுறது கட்டுப்பாடா இருக்காரு அதனால வந்து நல்ல ஒரு விஷயம் இல்ல தளபதியே சொல்லியிருக்காரு கேக் கட் பண்ணு சொல்லிட்டு அதே மாதிரி கட் பண்றாங்க அது வந்து கரெக்ட் தப்பு தான் தப்பு தான் கண்டிப்பா வெட்டவே கூடாது வெட்டவே கூடாது யாரா வெட்டினா சொல்லுவீங்க அவன் கையை வெட்ட வேண்டியதான் வெட்ட வேண்டியதான் அது ஒரு வெட்டு சொல்லிட்டு இருக்காரு அவர் வெட்டுடுவான் அவர் என்ன பண்றாரு பாக்கலாம் அவன் பத்திரிக்கா அவன் கேக் வெட்ட மாட்டான் நோயெல்லாம் வராது நோய் வராதா வராது சொல்றீங்க உங்களை டெஸ்ட் பண்ணா இப்ப நோய் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அப்படிதான் இருக்கு இருக்காது இல்ல அது கரெக்ட் தான் கரெக்ட் தான் நோய் சப்போஸ் யாருக்காவது வந்துருச்சுன்னா வர வாய்ப்பே இல்லையே எப்படி கன்ஃபார்ம் சொல்லுவீங்க நம்ம கேக் கட் பண்ணா நோயே இல்லையே நோய் இல்லையா நாங்கெல்லாம் நல்லா தானே விளையாடினு இருக்கோம் எங்களுக்கு என்ன வந்தது நோய் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க அங்கே தான் டெய்லி வாங்க சென்னையில் வந்து அதெல்லாம் சும்மா கதை நோயே இல்லையா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் கொரோனா இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு தான் எதுக்கு இப்ப செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரியல பண்ணுவாங்க தலை ரசிக்கான் வெறி கொண்டு இருக்கான் தளபதி ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம தான் பண்ணுவாங்க ஓகேங்களா என்னவே கூடாது ஜி இல்ல இல்ல அதுதான் சொல்றது கேளு இன்னைக்கு மட்டுமே 2097 பேருக்கு இருப்பா இதுக்கு எதுக்கு அவரு பண்ணணும் உங்க உங்க பர்த்டேக்கு நாங்க பண்ணல ஜி நாங்க பண்ணலையா பண்ணல தலை பர்த்டே நாங்க பாத்தோம் பி ஜி அப்ப எவிடன்ஸ் இருக்கு இப்ப என்ன மே வந்து 500 பேர் தான் பாரு இருடா 2097 பேர் தான் ஒரு நாளைக்கு எதுக்கு பண்ணணும் என்ன அவசியம் இருக்கு நீங்க சொல்லுங்களா என்ன என்ன அவசியம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்லு தளபதி போனா கொண்டாடுறீங்க
தலை ஃபேன் வந்து பண்ணலனா நாங்க பண்றது தப்பு. ஆக்சுவலா அவங்க தலை ஃபேனுக்கு பர்த்டே அப்பவே எங்க ஆளுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணப்பயும் அது நம்ம கொரோனா அதிகமா இருக்குல இப்ப வந்து கரெக்டா தப்பா நீங்க அது தப்பு தான். இப்ப பண்றது தப்பு தான். அது தவிர்த்து இல்லாத பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது பண்ணலாம். அதுவா ஹெல்ப் பண்ண விடுவாங்களா தெரியல. இப்ப லைக் இருக்க சிச்சுவேஷன் இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா போட்டாங்க. தலைபதி தலை ஃபேன்ஸ் இப்ப தலைபதி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப வர பர்த்டே அதியோன் கண்டானா உன்ன காண்டா வரணும். எதுக்கு கோவமா இருக்காங்கன்னு தான் கேக்குறீங்க. இப்ப போய் நான் கொண்டானனா அப்படியே ஒத்துப்பாங்களா அவனுங்க? கொண்டானனா கோவப்படுவாங்கன்றேன். மறக்காம மெட்ராஸ் சட்டியை கீழே போய் பட்டு அழுத்தி விட்டுருக்கேன்.